வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இந்த ஆராய் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாலுமே ஒரு சில முன்னாள் அமைச்சர் தான் பார்த்திங்கன்னா பாஜக எதிர்த்துலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சிவி சண்முகம் சண்மன் டி ஜெயக்குமார்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி இவங்க மேலெலாம் பேர லெவலில் வந்து சென்ட்ரல் லெவலில் வந்து வழக்குகள் இல்லை ஸ்டேட் லெவலில் வழக்கில் இருந்துருக்கலாம் டி ஜெயக்குமார் மேலே பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கி வழக்குன்னு சொல்லிட்டு இருக்குது ஏன்னா அவர் வந்து மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த வாக்கி டாக்கி ஊழலில் சீக்கினார்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்டேட் தான் இருக்குது பட்டு சென்ட்ரல் லெவலுக்கு இருக்க கேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியில் மலை விஜயபாஸ்கர் அவங்க தான் பார்த்திங்கன்னா அவங்க மேலே தான் இருக்குது பட் கட்சிக்காண்டி அவங்க வந்து பணம் செலவு அடிச்சுருக்காங்க ஸோ அதனால தான் அவங்க முக்கியத்துவம் பெறாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் கூட பார்த்திங்கன்னா சீனியர் நிறைய பேர் இருக்காங்க பட் விஜயபாஸ்கர்ன்ற ஒரு பேர் அடிபட்டுகிட்டே இருக்குன்னா முக்கியமான காரணம் செலவு பண்ணுறக்கூடிய ஒரு அமைச்சராகவே முன்னாள் அமைச்சராகவே நம்ம பார்க்க முடிஞ்சு அதிமுக அதிமுக பார்த்திங்கன்னா எஸ்பிபெருமணி தங்கமணி விஜயபாஸ்கர் ஸோ இவங்க தான் மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த ஃபினான்ஷியலே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க அதனால தான் அவங்க பேச்சை தான் வந்து தொடர்ந்து கேட்டுட்டுருக்க ஒரு சூழ்நிலை இப்போ வந்து கேபி முனுசாமி வந்து நடுவில் வந்து பாஜகவுட கூட்டணி வைக்காதீங்க அது மிகப்பெரிய ஒரு பிளவாக போகும் அம்மா முடியெடுத்த மாதிரி நீங்களும் முடியெடுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை ஊசி பேத்தி விட்டார் அவருமே அப்படி பண்ணிட்டார் இது விளைவே மிகப்பெரிய லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இந்த